ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்னைக்கு 8/3/2019 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ப்ளஸ் இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 52 புள்ளிகள் 0.21% டவுன் ஆகி 11,035 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. 22 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 27 ஸ்டாக் டிக்ளைன் ஆகவும், ஒரு ஸ்டாக் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் முடிவடைந்திருக்கு நிஃப்டி 50-ல். அதே மாதிரி இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லா இண்டைசஸுமே டவுன் அப்படிங்கிற லெவலில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50, மிட் கேப், ஸ்மால் கேப்ஸ் எல்லாமே. செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ப்ரைவேட் பேங்கை தவிர மற்ற எல்லா செக்டருமே இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் செக்டர் 2 புள்ளிகளுக்கு மேலே குறைந்து 27,761 அப்படிங்கிற லெவல்லையும், ஆட்டோ செக்டர் 53 புள்ளிகள் குறைந்தும், ஐடி செக்டர் 173 புள்ளிகள் குறைந்தும், மீடியா 24 புள்ளிகள் குறைந்தும், மெட்டல் 44 புள்ளிகள் 1.5% மேலே இன்றைக்கி டவுன். ஃபார்மா, பிஎஸ்சி, பேங்க் எல்லாமே ஒரு 15 புள்ளிகளுக்கு மேலே டவுன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீஸில் 5 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், எஃப்எம்சிஜி 41 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், ப்ரைவேட் பேங்க் 2 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எம்என்சி வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி எனர்ஜியும் நிஃப்டி இன்ஃப்ராவும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டோட கேண்டிலை நம்ம பார்த்தோன்னா, இன்றைக்கி 11,034 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11,009 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 11,048 அப்படிங்கிற ஹையை வந்து அதுக்கு மேலே போகாமல் 11,035 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 11,000 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணாதது ஒரு பாசிட்டிவான விஷயம். இருந்தாலும் இன்றைக்கி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கிறது டோஜி டைப் ஆஃப் கேண்டில். ஸோ இந்த டோஜி கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நேற்று மார்க்கெட் ஹேங்கிங் மேன் பேட்டர்னை பதிவு செஞ்சுருக்குன்னு சொன்னோம். அதுக்கு அடுத்து டோஜி கேண்டிலை பதிவு செஞ்சுருக்கு. ஸோ இப்போ பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ அடுத்து மார்க்கெட் எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறது அடுத்த கேண்டிலை ஃபார்ம் பண்ணி தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த 2 நாள் விடுமுறைக்கு அப்புறம் 11ஆம் தேதி ஓப்பன் ஆகிற மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியிலே இருக்குது. ஸோ இந்த 2 நாட்கள் நடக்கிற பொருளாதார ரீதியான உலக செய்திகள் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகலாம். சென்டிமெண்டலாக டெக்னிக்கலாக பார்க்கும்போது டோஜி வந்து மார்க்கெட்டை எப்படி கொண்டு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் நம்ம டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 10,985 அப்படிங்கிற லெவலை வந்து கண்டினியூவாக ஹோல்ட் பண்ணுறதுனால 11,100 மேலே மார்க்கெட் நகரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டும் போது 11,200 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டவுன் சைடுனு பார்க்கும்போது 10,985 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் அடுத்த கட்டமாக 10,929 அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கலாம். இது நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ இன்றைக்கி கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, என்டிபிசி இன்றைக்கி டாப் கெய்னர்ஸாக இருக்குது. 3.5%க்கு மேலே இன்றைக்கி என்டிபிசி நிறுவனம் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். 154 வரைக்கும் இன்றைக்கி ஹை போயிருக்கு. இன்றைக்கி 147 ஓப்பன் ஆன இந்த பங்கு கிட்டத்தட்ட 9 ரூபாய் டிரான்சாக்ஷன்ஸ் நடுவில் நடந்திருக்கு. அதே மாதிரி கெயில் இந்த பங்கு 1% மேலே ப்ராஃபிட் கொடுத்து 350 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஹெச்ஆர் மோட்டார்ஸ் 1% மேலே ப்ராஃபிட் கொடுத்து 21,895 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஹெச்ஆர் மோட்டார்ஸோட பங்கு இன்றைக்கி உயர்ந்ததற்கு முக்கிய காரணம் அந்த நிறுவனத்தோட சேல், ராயல் என்ஃபீல்டோட சேல் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்து இந்த பங்கோட விலை உயரத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோ 1%, யூபிஎல் 1%, அல்ட்ராடெக் சிமெண்ட் 1% உயர்ந்திருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் 1%க்கு மேலே உயர்ந்து 2,763 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. டைட்டான் 1% மேலே உயர்ந்து 1,053 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. சன்ஃபார்மா, ஹீரோ மோட்டார் கம்பெனிகள் தொடர்ந்து இன்றைக்கி டாப் கெய்னர்ஸில் லிஸ்ட் ஆயிருக்காங்க. டாப் லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் 4.5% இன்றைக்கி
டவுன் ஆகி 180 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. விப்ரோ 4% மேலே டவுன் ஆகி 257 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. விப்ரோ பங்கு இன்றைக்கி இவ்வளோ குறைய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன். ஹெச்சிஎல் டெக் 2.5% டவுன் ஆகி 1007 அப்படிங்கிற லெவலையும், டாடா ஸ்டீல் 2% மேலே டவுன் ஆகி 508 அப்படிங்கிற லெவலையும், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் 2% மேலே டவுன் ஆகி 702 அப்படிங்கிற லெவலையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஹிண்டால்கோ, வேதாந்தா, டாக்டர் ரெட்டி, இன்ஃபி, எல்டி எல்லாம் தொடர்ந்து இறங்கின பங்குகள். மோஸ்ட் ஆக்டிவாக இன்னைக்கு ட்ரேடான பங்குகள் பை வேல்யூவில் ரிலையன்ஸ், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், விப்ரோ, எல்டி, ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ பேங்க், எஸ் பேங்க், இன்ஃபி, அதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸ். வால்யூம் இன்னைக்கு அதிகமாக கொடுத்த பங்குகள் மோஸ்ட் ஆக்டிவில் கவனிக்க வேண்டியது சுஸ்லான், ஆர் பவர், ஐடியா, அலகாபாத் பேங்க், என்டிபிசி, டாடா மோட்டார்ஸ், விப்ரோ, பிஎன்பி, நேஷனல் அலுமினியம், எஸ் பேங்க். இன்றைக்கி 52 வீக் ஹையை டச் பண்ண பங்குகளில் நம்ம கவனிக்க வேண்டியது மொத்தம் 24 ஸ்டாக்ஸில். முத்தூட் ஃபினான்ஸ் இன்றைக்கி 52 வீக் ஹை டச் பண்ணியிருக்கு. அரவிந்த் ஃபேஷன்ஸ் லிமிடெட், அலகாபாத் பேங்க், ஆவாஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஆர்த்தி ட்ரக்ஸ் லிமிடெட் எல்லாமே 52 வீக் ஹையை டச் பண்ணி கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. 52 வீக் லோவை டச் பண்ண பங்குகள் மொத்தம் 14, அதில் ICRA லிமிடெட், அதுக்கப்புறம் ஆதித்யா பிர் சன் லைஃப், நிஃப்டி, நெக்ஸ்டி நிஃப்டி, ஈஃப்டி, ETF பங்கு கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக இன்றைக்கி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான். ஸோ இந்த வாரம் எப்படி மார்க்கெட் மூவ் ஆச்சு, அதுக்கப்புறமா இந்த வாரம் முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன, அடுத்த வாரம் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீக் நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட சந்தேகங்கள், உங்களோட டவுட்ஸு இதெல்லாம் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குளோபல் மார்க்கெட் பார்த்துடலாம். ஏண்டா யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கம்ப்ளீட் டவுனில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி இன்றைக்கி 2% மேலே டவுன் ஆகி 430 கீழே இருக்குது. அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு 14 பைசா உயர்ந்து 70 ரூபா 15 பைசா அப்படிங்கிற லெவல்லையும், கமாடிட்டீஸில் க்ரூட் ஆயில், பிரெண்ட் ஆயில்லாம் 1% மேலே டவுனில் இருக்குது. அதே மாதிரி இந்திய கமாடிட்டியில் கோல்டு சில்வர்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் க்ரூட் ஆயில் நெகட்டிவாக இருக்குது. காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாம் நெகட்டிவாக இருக்குது. அலுமினியம் நேச்சுரலாக பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய சில இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது, இந்த வாரம் எப்படி இருந்தது, அடுத்த வாரம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவில் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட் சம்பந்தமான தகவல்களை வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு மெயில் பண்ணலாம், இல்லை எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணலாம். நான் அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் சம்பந்தமான செய்திகள், எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு வர தகவல்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட். இந்த 2 நாட்கள் உங்களுக்கு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஹாய் அண்ட் பாய்.